கைகளில் கம்யூனிச போராட்ட கொடிகளுடனும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் சுவாதியின் கொலை நடந்த நுங்கம்பாக்கத்திற்கு அருகில் ஒன்று திரண்டனர் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர். ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவினர் சுமார் 50 மேற்பட்டோர் ஒன்று கூடி சுவாதியின் இறப்புக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதோடு கண்டனத்தையும் பதிவு செய்தனர். காவல்துறையினுடைய நடவடிக்கை, தமிழக அரசினுடைய நடவடிக்கை தான் இதிலே மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும், எதுவுமே நடக்கவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதை விட நடக்கிற அநீதிகளை அக்கிரமங்களை நடக்கிறது என்று அங்கீகரித்து அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஜனநாயக மாதர் சங்கத்தினர் நடத்திய இப்போராட்டத்தில் சுவாதி கொலை சம்பவத்தில் முறையான நீதி கிடைக்கவில்லை எனில் தாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.